ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திசைகள் நான் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணியிருப்பீங்க இனிமேல் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் குர்ஸ் காம்படிஷன் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ எவ்ரி வீக் வந்து ஒரு கொஸ்டின் இந்த காண்டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கொஸ்டின் இருக்கும் ஸோ நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு இர்ட்டிஃபிகேட் இருக்குது இதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஃபார்மில் வந்து உங்களோடய நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள் உங்களோட மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க ஏன்னா இந்த நேம் தான் வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுக்கு டைப் ஆகி வரும் அதேமாதிரி அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் சர்டிஃபிகேட் வந்து சேரும் ஸோ ஸோ அதனால் வந்து அங்கே கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பதிவு பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம் ஸோ அந்த பத்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸாக இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒரு ஒரு கேள்விகள் வந்து இருக்கும் அதுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிந்த கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த பத்து கொஸ்டின் அட்டன் பண்ணி சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் மெயிலில் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும் மேற்கொண்டு என்னென்ன கேள்விகள் அதுக்கு என்னென்ன விடைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இந்த குயிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது போக நீங்கள் அந்த ஃபார்ம் அட்டன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ கல்கட்டா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி பஞ்சாப் ஆப்ஷன் சி நியூ டெல்லி ஸோ இந்த நாலு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ கேள்வி ரொம்ப சிம்பிள் தாங்க இந்தியாவோட தலைநகரம் என்ன அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா விளையாட்டுத்துறை சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் சச்சின் டெண்டுல்கர் வந்து எந்த துறையை சேர்ந்த ஒரு பிளேயர் அதாவது அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எந்த துறையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஃபுட்பால் ஆப்ஷன் பி கிரிக்கெட் ஆப்ஷன் சி பேஸ்கெட் பால் ஆப்ஷன் பி டென்னிஸ் ஸோ இந்த ஃபுட்பால் கிரிக்கெட் பேஸ்கெட் பால் டென்னிஸ் இந்த நாளில் வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு கேள்வி ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனில் எது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம் ஆப்ஷன் ஏ விண்டோஸ் டென் ஆப்ஷன் பி ஒபன் டூ ஆப்ஷன் சி மீடியா பிளேயர் ஆப்ஷன் டி லினக்ஸ் ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் வந்து எது வந்து சரியான ஆப்ஷன் அதாவது ஓஎஸ் கிடையாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் ஸோ சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அறிவியல் படிப்புகள் இருக்குது அதில் வந்து ஃபாசல்ஸ் பற்றின படிக்கிற படிப்பு வந்து என்ன மாதிரி படிப்பு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம் ஆப்ஷன் ஏ பயாலஜிஸ்ட் ஆப்ஷன் பி பாலினோடாலஜிஸ்ட் ஆப்ஷன் சி கெமிஸ்ட் ஆப்ஷன் டி டாக்டர் ஸோ இதில் ஃபாசில்ஸ் பற்றி படிக்கிறவங்களை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் என்ன படிப்பு சம்மந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் லீடு சம்மந்தமான ஒரு கொஸ்டின் ஸோ மகாத்மா காந்தி பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டிங்க ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் வந்து எந்த நாளில் பிறந்தார் எந்த ஆண்டில் பிறந்தார் அப்படிங்குறதா இந்த கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஆப்ஷன் சி அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்து ஆப்ஷன் டி மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ இந்த நாளில் எது கரெக்டாக இருந்துச்சா சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் மேக்ஸ் சம்மந்தமான ஒரு கொஸ்டின் ஸோ இதில் ஆரிய பட்டா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம கீழே இருக்கக்கூடிய மூணு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசின்னு மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம் இந்த ஏபிசி ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவருக்கு ஆப்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது அவர் பரிந்துரைத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ இதில் எல்லாமே அவர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து செலக்ட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ அதாவது எர்த் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்டரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் முறையாக சொன்னது அவர் ஆரியபட்டா அவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஆப்ஷன் பி ஒரு ஆண்டுக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கணித்தது ஆரிய அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பியில் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரிலேட்டிவிட்டி ஆஃப் மோஷன் வந்து சொன்னதை வந்து ஆரி பட்டா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது ஸோ இதில் ஏதாவது ஒன்று கரெக்ட்னா நீங்கள் அந்த ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் இல்லை நான் மூணுமே கரெக்ட்னா ஆப்ஷன் பி வந்து செலக்ட் பண்ணலாம் அடுத்த கொஸ்டின் ஜியாகிரஃபி ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட்டு ரிவர் என்ன அதாவது கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் எது இந்தியாவிலே லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆப்ஷன் ஏ நர்மதா ஆப்ஷன் பி காவேரி ஆப்ஷன் சி கோதாவரி ஆப்ஷன் டி இண்டஸ் ஸோ இந்த நாலு நிதிகளில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து மிகவும் நீளமான நதி அப்படிங்கிறது வந்து நீங்கள் இங்கே சொல்லணும் அடுத்த கேள்வி சினிமா துறையிலேருந்து தமிழில் ரிலீஸான முதல் படம் காளிதாஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பண்டிகையை ஒட்டி ரிலீஸ் பண்ணாங்க ஆப்ஷன் ஏ பொங்கல் ஆப்ஷன் பி கிறிஸ்மஸ் ஆப்ஷன் சி ரம்ஜான் ஆப்ஷன் டி தீபாவளி ஸோ இந்த நாலு பண்டிகையில் எந்த பண்டிகையை ஒட்டி இந்த முதல் தமிழ் படம் காளிதாஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதுதான் எட்டாவது கேள்வி அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ஹாரி பாட்டர் அப்படிங்கிற கதாபாத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த கதாபாத்திரத்தை வந்து எந்த புத்தகம் மூலமாக வடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதை யார் அந்த வடிவம் கொடுத்தது ஆப்ஷன் ஏ ஜே கே ரவுலிங் ஆப்ஷன் பி ஷேக்ஸ்பியர் ஆப்ஷன் சி காளிதாசா ஆப்ஷன் டி சார்லஸ் டிக்கன்ஸ் ஸோ இதில் எந்த ஆத்தர் வந்து இந்த ஹேரி பாட்டர் சீரீஸ் ஆஃப் புக்ஸ் வந்து எழுதினாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு டென்த் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ஷன்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் ஸோ யார் பைசைக்கிள் வந்து இன்வென்ட் பண்ணாங்க நிறைய பேர் முன்மொழிஞ்சிருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒருத்தர் நேம் வந்து இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்குது மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ம பல்வேறு கண்டுபிடிப்புகள் வேறு பல்வேறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தவர்கள் ஸோ ஆப்ஷனே பார்த்திங்க அப்படின்னா வைபர் ஆன் ஓரிவில் வைட் பி எட்வர்ட் பட்லர் சி கிரிக் பேட்ரிக் மேக்மிலன் டி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய குஸ் காம்படிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர்லேயும் நடத்த போகிறோம் நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி இந்த குவிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு ஈ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட மெயில் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நேமையும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஒன் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை திரும்ப எடிட் பண்ண முடியாது ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான குஸ் காம்படிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது